பண்டிகை நாள் அதுவுமா இப்படியா நடக்கணும்? இளவட்டக்கல்ல தூக்க போய் பின்போலமா எரியும் போது தன்னோட முக தாடையில பட்டு உயிரிழந்திருக்காரு இந்த இளைஞர். பக்கத்துல இருக்கிற சேந்தநாடு கிராமத்தை சேர்ந்தவர் பச்சையப்பன். இவரோட மகன் தான் 29 வயசான பிரபு. இவர் ஒரு ஆசாரியா இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில கிராமத்துல பொங்கல் பண்டிகையை ஒட்டி விளையாட்டு போட்டிகள்லாம் நடந்திருக்கு. இளவட்ட கல் தூக்குற போட்டியில பிரபு கலந்துகிட்டதா சொல்லப்படுது. அப்போ இளவட்ட கல்ல பிரபு தூக்கி பின்புறமா எரியும் போது எதிர்பாராத விதமா முகத்தோட தாட பகுதியில விழுந்திருக்கு. இதனால பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. பிரபுக்கு சுருண்டு கீழே விழுந்திருக்காரு. இதுக்கப்புறமா படுகாயம் அடைஞ்ச பிரபுவை அங்கிருந்தவங்க எல்லாம் மீட்டு உளுந்தூர்பேட்டையில இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. அங்க அவருக்கு ரொம்ப தீவிரமான சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில கொஞ்ச நேரத்திலேயே சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காரு பிரபு. தகவல் தெரிஞ்சுகிட்ட திருநாவலூர் போலீசார் பிரபுவோட உடலை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க.